வணக்கம். கொங்கு நாட்டு இப்ப இருக்கக்கூடிய சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, பழனி இந்த பகுதிகள்லாம் சேர்ந்தது தான் கொங்கு நாடு. இந்த கொங்கு நாடு ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் மைசூர் திப்பு சுல்தானுடைய மேலாதிக்கத்தில் இருந்த காலத்தில், அதாவது சுதந்திரத்திற்கு முன்பு இந்த காலகட்டத்தில் ஒரு இளம் வயது இளைஞன் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை விரும்பாமல் அவன் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் மைசூர் திப்பு சுல்தானுக்கு எதிராகவும் பல போராட்டங்களை மேற்கொள்கிறான். கொங்கு நாட்டிலிருந்து வரி வசூலிக்கப்பட்டு மைசூருக்கு கொண்டு செல்லப்படும். இது ஒரு வழக்கமான விஷயம். அப்படி ஒரு நாள் வரி வசூலிக்கப்பட்டு மைசூருக்கு எடுத்து போகும்பொழுது வழியில் அந்த பாதையை மறித்து அந்த வரியெல்லாம் பறிமுதல் செய்து ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் அவர்? ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் தான் கொங்கு நாட்டு சிங்கம், தீரன் சின்னமலை. அவரை பற்றி இன்றைய காணொளியில் பார்க்கலாம். April 17, 1756 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் மேலம்பாளையம் என்ற கிராமத்தில் பிறக்கிறாரு. இவருடைய முன்னோர்கள் எல்லாம் பாண்டியருடைய அரசவையில் சேவை புரிந்ததாக பணியாட்களாக இருந்தாங்க அப்படின்னு வந்து அங்க இருக்கக்கூடிய கதைகளும் கிராமப்புறங்களில் பேசப்படக்கூடிய நாட்டுப்புற கதைகளிலும் கூறப்படுது. இவருடைய முன்னோர்கள் பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் நடுவே ஒரு யுத்தம் வந்தது, போர் வந்தது. அந்த போர்ல இவர்களுடைய முன்னோர்கள் பாண்டிய மன்னர்களுக்கு உதவி புரிந்து அந்த போர்ல வந்து சோழர்களை தோற்கடித்து பாண்டிய மன்னர்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெருகி கொடுத்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கு, ஒரு உண்மை வரலாறு இருக்கு. அந்த வெற்றி பெற்று கொடுத்ததற்காக பாண்டிய மன்னன் வந்து கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில ஊர்களெல்லாம் பரிசாக கொடுத்திருக்கார். அந்த பகுதியை தான் தீரன் சின்னமலை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தழுவாயில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல போராட்டங்களை வந்து அவர் செய்கிறார். தீரன் சின்னமலை ஒரு பெரிய இளைஞர் படையை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்கிறார். அதற்காக அந்த போர் உதவிக்காக பல சுற்றி இருக்கக்கூடிய அரசர்கள் கிட்டேருந்து உதவி வாங்குறாரு. மராட்டிய மன்னர்கள் கிட்டேருந்து உதவி வாங்குறாரு, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கிட்டேருந்து உதவி வாங்குறாரு. இப்படி உதவி பெற்று ஆங்கிலேயரை வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஆலோசனை கேட்டு அதற்கான யுக்தி செலுத்து கொண்டிருக்கும்போது அவருக்கு உதவி கிடைக்கிற நேரத்தில் ஆங்கிலேயர்கள் அந்த உதவி தரக்கூடிய வழிகளை எல்லாத்தையும் அடைச்சிடுறாங்க. அதனால் இவருக்கு எங்கேயுமே வந்து உதவி கிடைக்கல. அதனால் அவர் அந்த போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற போரில் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஆனாலும் மனம் தளராமல் அவர் அங்கேருந்து தப்பித்து மறைந்து ஒரு பெரிய படையை தயார் செய்து காவிரி ஆற்றங்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் பகுதிகளை ஆங்கிலேயர்கிடமிருந்து போரிட்டு, அதாவது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்தக்கூடிய அரச்சலூர், ஓடாநிலை இந்த இரண்டு ஊர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு ஆங்கிலேயரை போர்ல தோற்கடித்து. இப்படி மறைந்திருந்து தாக்கி ஆங்கிலேயர்களை போர்ல தோற்கடிக்கிறாரு. ஆனாலும் அங்க விதி செயல்படுது. எப்படி? அவருடைய சமையல்காரன் ரூபத்தில் அவன் செய்த துரோகத்தினால் இந்த சமையல்காரன் என்ன பண்றான், ஆங்கிலேயர்கிட்ட போயிட்டு பணத்திற்காக ஆசைப்பட்டு தன்னுடைய எஜமானிற்கு துரோகம் செய்து விடுகிறார். அவர் எங்க மறைஞ்சிருந்து தாக்குறாரு, பழனி மலைக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைகளில் மறைந்து ஆங்கிலேயர் எடுத்து போரிடுறாரு. அந்த இடத்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த சமையல்காரன் சொல்லிட்டு தகவல் கொடுத்துடுறாரு. உடனே ஆங்கிலேயர் வந்து அவரை கைது செய்து July 31, 1805 சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலைய தூக்கிலிடப்படுறாங்க. தன்னுடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்காகவும் போராடிய கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலையின் சரித்திரம் என்றுமே புகழப்படும். அவருடைய தாய் நாட்டு பற்றுக்கும்
தாய் நாட்டு மக்களின் மீது வைத்த அன்பிற்கும் என்றென்றும் நாம் சிரம் தாழ்ந்து வணங்குவோம். நன்றி.